வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல சில முக்கியமான டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் வந்து நேற்றைய தினம் நீட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் இந்தியால 16 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வு வந்து எழுதியிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் உடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னா 720 மார்க். பயாலஜில இருந்து 90 வினாக்கள் வந்து கேட்கிறாங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல இருந்து 45 45, சோ ஆக மொத்தம் இதுல வந்து 90, மொத்தம் 180 வினாக்கள் வந்து கேட்கிறாங்க. இந்த 180 ஒரு வினாக்கு 4 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 720 மதிப்பெண். இந்த முறை 2021 நீட் எக்ஸாம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, ஈஸியா இருந்திருக்கா இல்ல கஷ்டமா இருந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. இந்த முறை நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பயாலஜி இருக்கு பாத்தீங்களா, அந்த பயாலஜி வந்து ஈஸியா கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி ஈஸியா இருந்திருக்கு, ஆனா பிசிக்ஸ் மட்டும்தான் போன வாட்டி கம்பேர் பண்ணதை விட இந்த வாட்டி கொஞ்சம் டஃபா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நினைக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது, எத்தனை பேர் வந்து பாஸ் ஆக போறாங்க, எத்தனை பேருக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்க போகுது அப்படிங்கறது இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கு வந்து தெரியும். இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த நீட்டை வச்சு நிறைய டிஸ்கஷன் வந்து போய்க்கிருக்கு. நீட் எக்ஸாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்விய சாதாரண பொதுமக்கள் பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க, கேக்குறாங்க. சோ அதற்கான விடையை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் 3 விதத்துல இந்த நீட் எக்ஸாம் வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப +2 மார்க் அடிப்படையில வந்து இப்ப நம்ம மெடிக்கல் சீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா +2 எக்ஸாமினேஷன்ல மார்க் வரும், கட் ஆஃப் வரும், மெடிக்கல் கட் ஆஃப் வரும். 0.25 கம்மியாயிருச்சு அப்படின்னா மெடிக்கல் சீட் அவங்களுக்கு கிடைக்காது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா என்ஜினியர் வந்து படிப்பாரு, இன்ஜினியரிங் படிப்பாரு, அப்படி இல்ல அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து படிப்பாரு. சோ வேற துறையை தேர்ந்தெடுத்துட்டு அவர் வந்து போயிருவாரு. ஆனா நீட் எக்ஸாம் வந்து அப்படி கிடையாது. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு நீட் எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம், நம்மளால அந்த எதிர்பார்த்த மார்க் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை வந்து எழுதலாம், இல்ல அதுக்கு அடுத்த முறை வந்து எழுதலாம், வெயிட் பண்ணி படிக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நீட் எக்ஸாம்ல இருக்கு. இது ஒன்னு. ரெண்டாவது, மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை முறை வந்து எழுதலாம், வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சோ அதற்கும் லிமிட் கிடையாது, எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இது முதல் ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீட் எக்ஸாம் இல்ல அப்படின்னா +2 மார்க் அடிப்படையில மட்டும் ஒருத்தர் வந்து உள்ள போறாரு அப்படின்னா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். ஆனா நீட் எக்ஸாம் மூலமாக ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய தமிழ்நாடு தவிர, இப்ப தமிழ்நாடு மாணவர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப மெடிக்கல் சீட்ஸ் வந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து மெடிக்கல் போற வாய்ப்பும் இந்த ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நீட் தேர்வு மூலமாக கிடைக்குது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.5% ரிசர்வேஷன். இந்த 7.5% அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம்ல வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. இது நீட்னால வந்து சாத்தியமாயிருக்கு. இந்த 3 மிக முக்கியமான பாசிட்டிவா வந்து நம்ம கண்டிப்பாக மறக்க கூடாது. இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இப்ப 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில வந்து ஒருத்தர் வந்து போறாரு அப்படின்னா அவர் வந்து அதிகப்படியான மெடிக்கல் சீட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, நீட் எக்ஸாம்ல வந்து மெடிக்கல் சீட்டே கிடைக்க மாட்டேது அப்படிங்கறதே ஒரு தவறான ஃபார்முலா. இப்ப நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி வந்து +2 மார்க் அடிப்படையில வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அவங்களே ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கை. அதுலயும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் டாமினேட் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சில முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும். அப்ப இந்த முறை நீட் எக்ஸாம் வரும்போது 7.5% ரிசர்வேஷன் மூலமாக அவங்களுக்கு முன்னாடி +2 மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைச்ச மெடிக்கல் சீட்ஸ் எண்ணிக்கையை விட இப்ப 7.5% ரிசர்வேஷன் மூலமாக நீட் எக்ஸாம் மூலமாக அவங்களுக்கு அதிக சீட் கிடைக்குது. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு ஒபினியன். சோ உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில நிரந்தரமாக நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் ஒரு தீர்மானத்தை வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றியிருக்காங்க. விலக்கு கோரும் தீர்மானம், இந்த விலக்கு யாருக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து உச்சநீதிமன்றத்திட்ட கேட்கலாம், சட்ட போராட்டம் சட்டம் மூலமாக உச்சநீதிமன்றத்திட்ட கேட்கலாம். ஆனா உச்சநீதிமன்றம் கிளியரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இறுதி முடிவே சொல்லிட்டாங்க,
தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சட்டம் போட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கணும். ஆனா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாரா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா முன்னாடியே அதிமுக பீரியட்லயே இது மாதிரி சட்டப்பேரவையில நீட் தேர்வுக்கு எதிராக அதிமுக வந்து தீர்மானம் போட்டாங்க, ஆனா அதற்கு ஒப்புதலை வந்து குடியரசுத் தலைவர் வழங்கல. அதிமுக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, திமுக வந்து பொய்யான தேர்தல் வாக்குறுதியை வந்து கொடுத்துட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரகசியம், எங்கிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த ரகசியம் எங்க போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. சட்டப்பேரவையில் இருந்து இன்னைக்கு அதிமுக வந்து வெளிநடப்பு வந்து பண்ணிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்து மிக குறுகிய காலம் தான் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 120 நாட்கள் தான் ஆயிருக்கு, அதனால அந்த ரிசல்ட்டை வந்து எங்களால கொண்டு வர முடியல, இனி வரக்கூடிய காலங்களில் வந்து சட்ட போராட்டம் நடத்தி நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் வந்து பேசியிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மாணவர்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் 16 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க, ஆனா சீட்ஸ் எவ்வளவு, மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னா, குறைவான மெடிக்கல் சீட்ஸ் தான் இருக்கு. எழுதின எல்லாருக்குமே மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காது. அப்ப இந்த முறை தோல்வி அடைந்த மாணவர்கள் வந்து மனசை வந்து தளர விடக்கூடாது, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்க தொடருங்க, அடுத்த முறை நீட் தேர்வுல கண்டிப்பாக உங்களால வந்து சாதிக்க முடியும். மிக முக்கியமான ஏஜ் லிமிட்டே கிடையாது, மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, மேக்சிமம் அட்டெம்ப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ எத்தனை முறை வேணாலும் நீங்க வந்து எழுதலாம், எத்தனை வயது ஆகும் வரை வேணாலும் நீங்க எழுதலாம். சோ அதனால தைரியமா இருங்க, இன்னும் நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி வச்ச பரபரப்பு ட்விஸ்ட் அப்படிங்கறத ரெண்டாவது டாபிக். அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ், குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. எதுக்காக திடீர்னு ராஜினாமா? அடுத்த வருஷம் 2022 குஜராத்ல சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது, அப்ப அதற்கு முன்னதாக இந்த ராஜினாமா எதுக்காக அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து கேட்டாங்க. இப்ப இந்த ராஜினாமா இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய பின்னணியில வந்து மத்திய பாஜக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய அறிவுறுத்தலின் படிதான் விஜய் ரூபானி அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற கேள்வியையும் சோசியல் மீடியால நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது அங்க குஜராத்துடைய மினிஸ்ட்ரியில வந்து இருக்கக்கூடிய, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தான் குஜராத்துடைய அடுத்த முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர் ட்விஸ்ட், ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்துடைய புதிய முதலமைச்சராக பூபேந்திர பட்டேல் அவர்களை வந்து நியமனம் தேர்வு வந்து செஞ்சிருக்காங்க. யாருப்பா இந்த பூபேந்திர பட்டேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017 குஜராத்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து முதன்முறையாக ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு எம்எல்ஏவா ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. இப்பயும் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்காரு, அமைச்சரவையில கூட இல்ல. அப்ப எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து திடீர் ட்விஸ்டா வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸா பரபரப்பான விஷயமா வந்து பேசப்பட்டது. 2022 கடைசி மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்துல குஜராத்ல சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது. அதற்கு முன்னாடி பார்க்கும்போது இவர் வந்து பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர், குஜராத்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் என்ன அப்படின்னா பட்டேல் சமூகம், அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இந்த டிசிஷன் வந்து முக்கியத்துவமானது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த 5 மாதத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில வந்து முதலமைச்சரை வந்து மாத்திருக்காங்க பாஜக, அஸ்ஸாம்ல வந்து முதலமைச்சரா மாத்திருக்காங்க, உத்தரகாண்ட்ல முதலமைச்சரை வந்து மாத்திருக்காங்க, இப்ப குஜராத்ல முதலமைச்சரை வந்து மாத்திருக்காங்க. சோ அடுத்தடுத்து பரபரப்பான விஷயமா அரசியல் களம் வந்து போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத இனி வரக்கூடிய காலங்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.